அறக்கரை அழிக்க வேண்டும். அதனால் இந்த உருவத்தில் வந்திருக்கின்றேன். வந்துக்கிறேன் சுப்ராய சுவாமியே. சுப்ராயே பண்ணிக்கறி வாங்கிய சாமியை காசு கொடுத்தேன். சாமி கை குஞ்சா பீதி குஞ்சா சாமி காசு கொடு. சாமி
செருப்பா உடத்தாச்சு போட்டுருந்தேன் நான் போட்டுக்கு உள்ள பாத்துக்கிட்டு
தம்பி மூணு கடை எப்படி இருப்பா சொல்லு. ஆப நாட்டுக்கீடா கொம்பை போல மலை மேல பாருக்கு போயிரு நின்று ஒரு அஞ்சு
அப்பா மஞ்ச கைத்த என் கைத்தல கட்டிட்டு யோ இது மாய மூடியா இது என்ன பண்ணு தெரியுமா கவுந்து பார்த்தாலும் குத்துது நிமிந்து பார்த்தாலும் குத்துது ஒரு கழிச்சு பார்த்தாலும் குத்துது இந்த அஞ்சு ரூபாய் தாலி கைத்த கட்டி என்ன பண்ற என்ற ஆடி பாடி கொண்டிருந்தால் அந்த அறக்கரை அழிக்க முடியாது. சரி நான் சென்று அந்த அறக்கரை அறக்கரை அழிக்க வேண்டும். அண்ணன் வரும்படி உத்தரவு சென்று வாருங்கள். ஹே ஹே வாடா
மோடி வைப்பானா எடுப்பானா நம்ப வைக்கலாம் மோடி. அப்படி நீங்க மோடி வைக்கிறீங்க, என்னுடைய தம்பி காற்கோடிகள் வைக்கக்கூடிய மோடியை எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோக்கவே அனைத்து வரங்களையும் நீ பெற்றாய். நான் என்ன வரம் பெற்றேன் தெரியுமா? மோடி எடுப்பது, மோடி வைப்பது, மந்திர ஜாலம் கூடுவிட்டு கூடு பாய்வது, இப்பேற்பட்ட வரங்களை தான் அறிந்தேன். எப்படி எடுப்போம் தம்பி கற்பரியா? அண்ணா மூணுடா போடுறேன். ஓ வெஸ்ட், ஏய் உன்னால முடிஞ்சா நெருங்கடா பாக்கலாம். ஸ்ரீ கந்தபுரி மேடை நாடகம், ஸ்ரீ கந்தபுரி மேடை நாடகம் ஒரு வாரம் ஆகும். மங்களம் போயிருக்கு, பிச்சாட்டு கிராமம் அதுவும் போயிருக்கு. அப்படியே மைக்கு சொல்லி வரும் பாரு. Hello.
இந்த ஜோயின் சாதாரண கனி எத்தல இங்க முடி சத்தா மீறி உங்க நடா பண்ணிக்கிறோம் அந்த ஜோயனும் ஜோகச்சியோ உயிர் கொடுத்து வைத்தோம் சும்மா அது சாம்பிளுக்கு தான் வச்சது உயிர் கொடுத்து வைத்திருக்கிறேன் தவறு நடந்து விட்டது அண்ணா அண்ணா பலி கொடுக்கல எனது தாய் பகவதிக்கு பலி கொடுக்கவில்லை அதனால் பலி கொடுக்க வேண்டும் அண்ணா.